என்னோடய பேர் சோஃபியா. கோவிட் டெஸ்ட்டுக்காக ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன். இப்போ கோவிட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இப்போது 5வது 6வது மாடியில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. வார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் ஒரு க்ளீனாகவே இல்லை. ஏற்கனவே மூச்சு தண்ணுறது ஒன்றுமே முடியல. இங்கே இருக்கோம், இந்த மாதிரி கொண்டு வந்து எங்களை இங்கே போட்டிருக்காங்க. நான் எப்படி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், கொஞ்சம் செக் வியூ பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. பேஷண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க, வேறு வேறு இதெல்லாம் இருக்காங்க. கீழே எல்லாம் அந்த மெடிக்கல் இதெல்லாம் அப்படியே போட்டுருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது. காக்கா பாத்ரூமு என்னென்னோ கரை பிடிச்சி போய் எதையுமே சுத்தம் பண்ணாமல் இந்த மாதிரி நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. பெட்டோட நிலமை பார்த்திங்கன்னா கொடுமையாக இருக்குது. இதுதான் பெட்டோட நிலமை. எல்லாமே பேஷண்ட்ஸ் கோவிட்லேருந்து நாங்கள் எல்லாமே வந்தவங்க தான் இங்கே. இந்த பெட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காக்காவோட இது வச்சு இப்படி மோசமாக இந்த மாதிரி இருந்தால் பேஷண்ட்ஸ் எப்படி இதிலே வந்து படுக்க வைக்கிறாங்க எல்லோரையும். இது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ செத்து போய் கிடக்குது. ஏதோ பரவாயில்ல, செத்து போய் இப்படி இருந்தால் ஒரு பயத்தை உண்டாக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு. இதை நம்பி நாங்கள் எப்படி பேஷண்ட்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நாங்கள் வருவோம்? உடனே அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நன்றி.